ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்னைக்கு என்ன வீடு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கண்டென்ட் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேக் லைட்டையும் ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைட்டையும் மட்டுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க. இது எப்படி இருக்குங்க கதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பதத்தை உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கு நான் கண்டென்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் மறுபடி மறுபடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரிஜினல் ஜப்பான் RX 100 பீட்டை MAX 100 கொண்டு வர முடியுமா ப்ரோன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ நமக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த முக்கியமான இந்த சேனலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சேனலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் ரைடர். அவரோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லிங்க் அண்ட் அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஐகான்லயும் அவரோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். டீடைல் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்காரு. அவரோட வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து போட போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோ போடும்போது ஏகப்பட்ட க்ரோத் இருக்குங்கிறதுனால நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா எப்பயும் போல கண்டிப்பா ஷேர் பண்ணி சொல்லணும் வந்துடாதீங்க. நம்ம நண்பரோட சேனலுக்கும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அவரோட சேனல்ல போயிட்டு டம் NSW சொல்லி கமெண்ட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுசுக்கி MAX 100 எப்படி RX 100 சைலன்சர் ஃபிட் பண்ணுறது, ஃபிட் பண்ணாலும் அந்த பீட்டு வரல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபிட் பண்ணி அந்த பீட்டு எடுத்து கொடுக்கறதுக்கொசரம் தான் நம்ம மப்ளர்னு ஒன்று போடுவோம் 100 சைலன்சரில். அந்த மப்ளர் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணால் என்ன மாதிரி சவுண்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மப்ளர் வெல்டிங் அடிச்சிட்ருக்கேன்ல, இந்த மப்ளர் நான் போட்டு பார்த்தேன், சவுண்டு வந்துச்சு, ஆனால் அவ்வளோக்கும் பீட்டு கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு 100 ஒரிஜினல் ஹெட்டுங்கிறதுனால அவ்வளோவா கிடைக்கல. என்ன ஹெட்டுடா போட்டால் அப்படி கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 130 ரூபான்னு சொல்லிட்டு லோக்கல் மப்ளர் கிடைக்கும். அதில் இருக்க ஹெட்டு தான் நம்மளுக்கு நீட்டான சவுண்டு பீட்டிங் எடுத்து கொடுக்கும். அதை கொஞ்சம் பிளாக் பண்ணி பைப் வச்சு ஆல்டர் பண்ணோம்னா தான் பீட்டு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மப்ளர் தெரியும், 135, 100, 135. இந்த 3 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆல்டர் பண்ணியிருந்தோம். இந்த 3 ஒவ்வொரு பீட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த வாஷர் வச்சு ஆல்டர் பண்ணதில் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக போக வந்துச்சு. அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் தான், இந்த மப்ளர் தான் நான் சொன்னது. இந்த மப்ளர் போட்டோடனே தான் MAX 100 பீட் எனக்கு அப்படியே கிடச்சிச்சு. அந்த பீட்டை பார்த்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே சைலன்சரில் மப்ளர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நிறையா அழுக்கு இருக்கும். அந்த நம்ம 2-ஸ்ட்ரோக் இன்ஜின்னாலே ஆயில் அதிகமாக அடிக்கும். அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க, அப்போ தான் முழுசாக பீட்டு எடுத்து கொடுக்கும் வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலில் க்ளீன் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, மப்ளர் இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் மப்ளர் இல்லாத ஸ்டார்ட் பண்ணால் என்ன சவுண்ட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். சவுண்டு வந்து லைட்டாக மினிமைஸாக 100 சவுண்ட் கேட்கும், ஆனால் சவுண்டு பீட்டு ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஊரே கூப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீட்டுக்கு நீங்கள் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு போகலாம், மப்ளரே போடாமல். ஆனால் என்ன, கொஞ்சம் தூரம் பெட்ரோல் போனீங்கன்னா பெட்ரோல் தீர்ந்து போயிடும், அப்படி தள்ளிட்டு தான் வரும். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த சவுண்டு கேட்டுக்கோங்க, ரொம்ப முக்கி காட்ட முடியாது எனக்கு பிள்ளைங்கள சார். ஓகே, அடுத்து இப்போ நம்ம மப்ளர் இன்செர்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மப்ளர் இது தான். இதே பார்த்தீங்கன்னா இந்த மப்ளர் நான் புதுசாக ஒன்று வாங்கினேன். அந்த மப்ளர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அதுக்கான இமேஜும் நான் கடைசியில் போடுறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அப்படியே நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 100, 130 சைலன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் இருந்துச்சுன்னா அது ரொம்ப லோக்கல் மப்ளர், சி லோக்கல் சைலன்சர். ஓரளவுக்கு மினிமைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பீட்டு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க 100, 135. இப்போ என்ட்டக்கிறது பார்த்தீங்கன்னா 100 சொல்லி தான் என்கிட்ட விற்றாங்க, ஆனால் இது பார்த்தீங்கன்னா 135 சைலன்சரு. சரி, இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே மப்ளர் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அந்த மப்ளர் கரெக்டாக உட்கார வச்சு அந்த கேப் இல்லாமல் இருந்தால் தான் அந்த பீட்டு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 100 பீட் வரும்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஓரளவுக்கு அந்த பீட்டை உங்களால் கேட்க முடியும். அப்படி இல்லை நார்மலாக துரத்துறங்கிற சவுண்டு மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். இதில் வேறு இன்ஜினில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று சென்டரில் ஒரு பார்ட் இருக்கும், அது வந்து கீச் கீச்சின்னு ஒரு மாதிரி சவுண்டு வருது. அது என்னென்னு தெரியல, அதனால் வீட்டு உங்களுக்கு சரியாக கேட்குமான்னு தெரியல. ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கேட்கும். இப்போ ரேஸ் பண்ணி காட்டுற மாதிரி சவுண்டு எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் தனியாகவும் ஆடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். Yeah.
என்ன நண்பா பாத்தீங்களா எப்படி இருக்கு இந்த வண்டியோட பீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான மஃப்ளர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா RX 135 மஃப்ளரை கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிருப்பாரு. அதாவது அந்த எத்தனை இன்ச் அதோட சர்க்கிள் இருக்கோ அத்தனை இன்ச் பைப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய இரும்பு கடையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். அவர் எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு சரியா சொல்லியிருக்க மாட்டார், அதை நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க. உங்க ஊர்ல பழைய இரும்பு கடை கண்டிப்பான முறையில இருக்கும், கம்பி கடை அப்படி இல்லாட்டி கம்பி கடை இல்ல இரும்பு கடை ஏதாவது ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு உங்களோட அந்த டூப்ளிகேட் மஃப்ளர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மஃப்ளர் கிடையாது, ஒரிஜினல் மஃப்ளர்ல இந்த அளவுக்கு உங்களால அவுட் புட் எடுக்க முடியாது. நானுமே டூப்ளிகேட் மஃப்ளர்ல தான் எந்த விதமான ஆல்ட்ரேஷனுமே பண்ணாம அவுட் புட் எடுத்தேன். நம்ம வண்டியோட பீட்டையுமே நான் போடுறேன், பாத்துட்டு வாங்க முதல்ல அதை. பாத்தீங்கன்னா எந்த விதமான அவுட்புட்டுமே நான் வந்து எடுக்கிறதுக்காக எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸுமே நான் பண்ண கிடையாது. வெறும் 85 ரூபாய்க்கு தான் அந்த மஃப்ளரை வாங்கி நான் போட்டேன். அந்த மஃப்ளருக்கே பீட் எப்படி இருக்குங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க, அது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சோ நண்பா உங்களுக்கு மைலேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் பண்ணிருக்க மாதிரி பண்ணுங்க. பட் இவர் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு, தரமா இருக்கு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் பைக்கோட பீட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பைக் பீட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க, அவர் பைக் பீட் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் பைக் பீட் மாதிரி நீங்க மாத்தணும், அந்த பீட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் பண்ண ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% பியூர் அவுட்புட் கிடைக்கும். நம்ம வண்டியில வந்து பாத்தீங்கன்னா திடீர் அவுட்புட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டிகள்லாம் அமையற அவுட்புட். பட் அவர் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரிஜினலாவே அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் அவர் கொண்டு வந்த அவுட்புட் உங்களால் கொண்டு வர முடியும். அவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இவர் பண்ண ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது, தரமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு பீட்டில் உங்களுக்கு எந்த பீட் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் எப்படி தான் அப்புறம் இந்த பீட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய இரும்பு கடை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு கடையில் போயிட்டு உங்களோட மஃப்ளர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமே எடுத்துகிட்டு போங்க. எனக்கு கேட்டிங்கன்னா கட் பண்ணாமல் முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு இதே சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராடு வேணும்னு சொல்லி கேளுங்க. அதாவது ராடு மீன்ஸ் பைப் ராடு, பைப் ராடு வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கேளுங்க. அதே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்பி கடைக்கு போனீங்கன்னா கட் பண்ணி வாங்கலாம், எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் கட் பண்ணி வாங்கலாம். கட் பண்ணி சரியான அளவில் மஃப்ளர் சைஸுக்கே கட் பண்ணி வாங்கணும். தப்பான அளவில் கட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்கள் மஃப்ளர் உங்கள் வண்டியோட சைலன்சர் ஓட்டக்குள்ளே நுழையாது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டாட்டமாக போயிடும். ஸோ கரெக்டான அளவாக கட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி வெல்டு வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வண்டியிலுமே இதே பீட் கண்டிப்பாக வந்துடும். RX 100 சைலன்சர் மாற்றினா மட்டும். அதே மாதிரி இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்டு நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ கூட போடுறேன் பாருங்க. அவர் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சிட்டாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டாரு. இதை அடைச்சிட்டு அவர் போட்டு பீட்டை வர வச்சிட்டாரு. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களோட மஃப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணும் பொழுது உங்களோட பைக்கோட மைலேஜ் கண்டிப்பாக அடிபடும். கண்டிப்பாக மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு இப்போ சப்போஸ் 50 கொடுத்துச்சுன்னா 50-40 வரைக்குமே மைலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணும்பொழுது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உடச்சு விட்டு தெரிக்கி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மறந்துடாதீங்க. அதே மாதிரி டீனேஜ் ரைடரோட சேனல் லிங்க்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதேமாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, கேட் சைலன்சர் பீட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட் சைலன்சர் பீட்டு RX 100 ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது. அந்த பீட்டை எப்படி கொண்டு வந்தேங்கிற வீடியோவும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் வெயிட் பண்ணி பார்க்கணுனாலும் பாருங்க. அப்படி இல்லைனா அவரோட சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லைக்கால கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்க்குறதா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தமிழ் வந்து மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் நான் மீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் உங்கள் மீதி பயன்படும்.